நண்பர்களே, எனக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தோட்டத்தில் நிறையா செடி வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இந்த நார்த்தேங்காய் கண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டு, அதோட போய் சர்க்கரை நார்த்தை கண்டுன்னு சொல்லிட்டு இங்கே கார்டனில் சொல்லி வச்சு அவர் வாங்கி தந்தார். நல்லா கண்டு வாங்கும்போது நல்லா க்ரோத்தாக நல்லா அவ்வளோ பச்சை பசேன்னு இருந்துச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லா இலையும் கொட்டிட்டு இப்போ புதுசாக எல்லாமே தளிர் விடுது. அந்த இலையெல்லாம் வந்து இப்போ தளிர் விட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பூவுமே வச்சிருச்சு, ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கண்டு கொஞ்சம் வந்து நான் பிழைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பரவாயில்ல, நல்லா வந்து இந்த மழை பெஞ்சவொன்னே ஃபுல்லாகவே தளிர் விட்டுருச்சு. இப்போ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் கண்டு எவ்வளோ வந்து தளிர் விட்டுருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் தளிர் விட்டுருச்சு, பூவுமே நல்லா விட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இந்த இது பண்ணியிருந்தேன், கருங்காலி மரம் வந்து காமிச்சிருந்தேன். அதுவுமே வந்து நல்லா வந்து நல்ல ஒரு ஹைட் 9 அடி ஹைட் வந்து போயிடுச்சு. பாருங்கள், கருங்காலி மரம் வந்து வைக்கும்போது ஒரு சில பேர் சொன்னாங்க இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது, பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. நான் எதையுமே பொருட்படுத்தலை, எனக்கு வந்து வைக்கலாம்னு ஒரு இது தோணுச்சு. அதோடு நான் வந்து என்னுடைய தோட்டத்தில் கருங்காலி மரம் வச்சுருக்கேன். தோட்டம்னா எப்படின்னா என் தோட்டத்திலே ஒரு வீடு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால சொன்னாங்க வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் வந்து நான் வந்து வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே வீடு போட்டுட்ருக்கேன், வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே நான் வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது கண்டு. அந்த நார்த்தேங்காய் கண்டோடு வாங்கின எலுமிச்சங்கண்டு தான் இந்த கண்டு. இந்த கண்டுமே வச்ச மேனிக்கு அப்படியே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ விட்டுருக்கு, ஃபுல்லாகவே நல்லா பூ விட்டுருக்கு. தளிருமே ஒரு சில இடத்துல வந்து புது இலைகள் வந்து விட்டுருக்கு. நல்லா எலுமிச்சை பழமே வந்து அங்கங்கே காய்ச்சிருக்கு, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் வந்து செடி வந்து கொஞ்சம் சோர்வாகவே இருக்குது. நான் முன்ன பின்னே எலுமிச்சங்கண்டு வளர்த்ததில்லை, இப்படி தான் இலை வந்து சோர்வாக இருக்குமா அப்படின்னு தெரியலை. யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எலுமிச்சை பழங்கண்டு வந்து இப்போ வந்து மழை பெஞ்சனால சுற்றி தண்ணி நிற்கிது. ஒருவேளை தண்ணி நிற்கிறனால கூட இப்படி இருக்கா அப்படின்னு இல்லை, ஆனால் வந்து தண்ணி நிற்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கண்டு வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரியாக சோர்வாக இருக்குது கண்டு. அது மாதிரி வந்து எல்லோ சைடு அடிக்குது இலையில், எல்லோ சைடு அடிக்கிறது வந்து வேறு எதுவும் மெடிசன் எதுவும் பண்ணணுமான்னு தெரியலை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளி கண்டு. இது வந்து விதையிலேருந்து தான் நம்ம வந்து போட்டோம், விதையிலேருந்து சின்ன கண்டாக கொண்டு வந்து வச்சோம். 2.5 வருஷத்தோட வளர்ச்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கண்டு வந்து வந்திருக்கு. இருக்கிறதுலையே வந்து நம்ம தோட்டத்தில் இந்த கண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா க்ரோத்தாக நல்லா பெருசாக இருக்குது, கொடுக்காப்புளி கண்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளிங்கிறது வந்து அழிஞ்சு வர்ற மரங்களில் இதுவும் ஒரு மரம், கொடுக்காப்புளி மரம். நல்லாவே நல்லா க்ரோத்தாகவே இருக்குது. எனக்கு ரொம்ப கொடுக்காப்புளி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து கொடுக்காப்புளி மரத்தில் ஏறி கொடுக்காப்புளின்னா ஒடிச்சு நான் சாப்பிட்ருக்கோம். இது மரம் ஏறி விளையாடுறது, இந்த கம்பை தூக்கி போட்டு மரத்தில் ஏறிக்கிட்டு விளையாடுறது, அது எனக்கு அது என்ன விளையாட்டுன்னு எனக்கு யாபகம் இல்லை. அந்த விளையாட்டுனா அந்த கொடுக்காப்புளி மரத்தில் நிறையா விளையாண்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலாக்கண்டு, நிறையா கண்டு 6 கண்டுக்கு மேலே வாங்கி வச்சுட்டேன் தளிர் விடலை. நான் வந்து தளிர் விடலை உதிர்ந்தவொடனே என்ன பண்ணுறது, குச்சியை உடச்சி போட்டுறது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அந்த ஃப்ரெண்டு சொன்னபடி வந்து நீங்கள் வந்து குச்சியை உடைக்காதீங்க தளிர் விடுன்னு சொன்னார். அதே மாதிரி தளிர் விட்டுருச்சு. ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த பலாக்கண்டு. ஏன்னா பலாக்கண்டு வந்து அவ்வளோ ஆசையாக நான் வாங்கி வாங்கி வச்சு ரொம்ப எனக்கு வந்து மனம், என்னடா இது நம்ம வைக்கிற கண்டு ஃபுல்லாக செத்து போயிருந்தடா, என்னடா பலாக்கண்டு வரமாட்டேதடா. ஏன்னா நான் வந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த சைடு ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாக பலாக்கண்டாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் பலாக்கண்டு பலாப்பழமாக இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், நம்மளும் பலாக்கண்டு நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த ஆசைக்கு ஒரு கண்டு. இது பார்த்திங்கன்னா கத்தாழைக்கண்டு. கத்தாழைக்கண்டு வச்சு பார்த்திங்கன்னா அந்த சின்ன கண்டு சைஸில் தான் வச்சோம், ஆனால் இப்போ நல்லா பெருசாக க்ரோத் ஆயிடுச்சு. அந்த கண்டை சுற்றி சின்ன சின்ன கண்டுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு, பூ விட்டுருச்சு. இந்த மாதிரி பூ நல்லா ஒரு 5 அடி ஹைட்டுக்கு நல்லா பூ விட்டுருச்சு. ரொம்பவே வந்து பார்க்க சூப்பராக இருக்குது கத்தாழைக்கண்டு. இந்த கத்தாழைக்கண்டு வந்து இந்த அளவுக்கு பெருசாகணும்னு நினைக்கல, பரவாயில்ல.